இப்படி முனிவர் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த பதினெட்டாம் நிறமுறைத்தார்கள். நான் என்ன செய்ய முடியும்? முனிவன் கொடுத்த சாபம் மும்மூர்த்தி ஒன்று கூடி நான் சாமி. அதனால் திருப்பா கடலையை பாண்டமாகவும் மதுகிரி மலையை மத்தாகவும் வாசகி என்ற பாம்பை அணைக்கயிலாக பிடித்து அமர்ந்த கடைந்தோம். அப்படி அமர்ந்த கடைந்தால் அந்த மதுகிரி மலையாகப்பட்டது ஓர்பரமாக சாய்ந்தது. அந்த மலை சாய்ந்து விட்டால் அமிர்தத்தை எடுக்க முடியாது. கூர்மம் என்ற ஆம அவதாரம் எடுத்து என் முதுகினால் தூக்கி பிடிச்சிட்டார். சிவபெருமான் அமிர்தத்தை எடுத்தார். எடுத்த உடனே அசுர கையில் கொடுத்தார். வந்து கேட்டேன், எங்கேயா அமிர்தம் என்று கேட்டேன். அசுர கையில் கொடுத்ததையா அந்த அமிர்தம் சாப்பிடாததுக்கு முன்பதாகவே அவர்கள் அற்புதம் தாங்கல தாங்க முடியவில்லையே. ஆனால் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு விட்டால் அவர்கள் அடக்க முடியுமா? அடக்க முடியுமா ஐயா? அப்படி என்று கேட்க எடுத்தேன் கொடுத்து விட்டேன். அந்த விஷம் உண்ட மயக்கேனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்படி என்று கேட்க தந்திரமாக வாங்கி வருகிறேன். அப்படி என்று செல்ல அவர் போய் கேட்டா கொடுப்பாங்களா? அவங்களே அடக்க வச்சது. மந்திரத்தில் எந்த வேலையும் ஆகாது. ஆகாது தந்திரத்துல எல்லா வேலையும் ஆகி போகும். அதனால் நான் என்ன செய்தேன்? பெண்ணாக வடிவம் கொண்டு பெண்ணாக மோகினியாக அவதாரம் கொண்டு அவன் முன்னதாக நடந்து மாறினேன். அப்படி நடந்து மாறிய பொழுது இந்த பெண்ணாக மற்றவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார்கள். நான் அமிர்தத்தில் பிறந்தேன். இந்த தேவர்கள் என்னை வைத்துக் கொண்டு வெறும் அமிர்தத்தை உங்களிடம் கொடுத்து விட்டார்கள். அப்படி என்று உரைக்க எவ்வளவு கர்வம் தேவர்கள். அப்படி என்று சொல்ல என்னை திருமணம் செய்து கொள்ள என்று எல்லோரும் கேட்டார்கள். எல்லோரும் திருமணம் செய்து கொள்ள முடியுமா? ஐயோ, எல்லாரும் உடம்பு தாங்கணுமே. கம்ப்யூட்டர் பாலா கீவுல புடிச்சுட்டு கம்ப்யூட்டர் பாலா தனித்தள மாட்டான். எல்லோரும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்ட அழகு. ஆமாமா. அதனால் உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லோரும் கண்ணை மூடி கவுந்து படுத்துக்காங்க. இருக்கிறதே ஒரு 10-20 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களையும் கண்ணு மூடி படுத்துக்காங்கன்னா மத்த கூத்து பாக்குறது யாரும் சொல்லி பாக்கலாம். இது நியாயம் சாய்ந்தாலும் போட நியாயம் போட்டு என்ன எப்படி பேசிட்டுக்கிறியா? தந்திரமாக கொண்டு வந்து அமிர்தத்தை தேவர்களுக்கு பங்கு கொடுத்தார். ராகுவும் கேது சபையில் அமர்ந்தாங்க. சூரியன் காட்டி குடிக்க கண்டியால் அடிச்ச தலை துண்டிச்சு போச்சு. ஆனால் உயிர் போகல. உயிர் போக அவர்கள் அசுர் பக்கமும் சேர்த்த முடியல. தேவர் பக்கமும் சேர்த்த முடியவில்லை. அதனால் நவகிரகத்தில் சேர்த்து சேர்த்து விட்டீர். இரண்டாவது கூர்ம அவதாரம் மூன்றாவது வராகம் என்று சொல்லக்கூடிய பண்டி அவதாரம் எடுத்து சிவனிய கசிப்பை வந்து இரணிய கசிப்பை கொண்டு விட்டேன் என்ற கோபத்தில் தன் அண்ணனாகிய இரணியனாகப்பட்டவன் கடவுள தவம் இருந்து வரம் வாங்கினான். எப்படி வரம் வாங்கினான்? தன்னுடைய தம்பியை கொண்டு விட்டானே இவனை விடக்கூடாது. பெருமாவிடம் கடுவோட தவம் முடிந்து வர வாங்கினான். எப்படி வர வாங்கினான்? இரவிலும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது. வீட்டுக்குள்ளையும் சாகக்கூடாது, வெளியிலும் சாகக்கூடாது, பூமியிலும் சாகக்கூடாது, மிருகமும் மனிதனால் செய்யப்பட்ட கொடுவால் கத்தி ஆயுதங்களாலும் எனக்கு சாவு நேரக்கூடாது. அப்படி என்று வர வாங்கினான். இடஒது செய்தான். நான் என்ன செய்தேன்? என் சுதர்சன சக்கரத்தை அனுப்பி நேர் எதிரியாக பிறகல்லாதன் எதிரியாக பிறகல்லாதன பிறக்க வச்ச. ஆமா,
ஈரத்தோட இருக்கட்டுமே, நான் கண்டுபிடிச்சிட்டு போறான் சொல்லு பாக்கலாம். தந்தையினுடைய பெயரை சொல்லணும். ஆமா, அடுத்தவன் எதனுடைய பெயரை சொல்றீய? என்னடா காரணம் என்று கேட்கா? தந்தையே, செத்து பிழைப்பவன் நாமம் துதிப்பதால் சேர்ந்துடுமா லாபம்? செத்து செத்து பிழைக்கும் ஜீவனாக்கள். ஆமா, நம்ம பேரை சொன்னுடைய நாமத்தை சொன்னால் போதும், நம்ம முக்தி அடையலாம் என்று சொன்னா முக்தி அடையலாமா? என்று சொல்ல எங்களுக்கு காட்டுகிறான் என்று சொல்ல, அதாவது துணிவில் இருக்கலாம், தூணில் இருக்கலாம், எங்க இருந்தவர் எகந்து மூட்டி எதுல வேண்டுமானாலும் இருக்கிறாங்களா? அந்த தூணை கண்டித்து காட்டினா தூணை படி கண்டு எட்டு வளர்த்தான். ஆமா, பிறந்த நரசிங்கமாக அதிகமா சிரிக்கா சாமி அப்படியே தெரியுது. வீட்டிற்குள்ள வெளியில இருந்து, அதாவது உள்ள ஒரு காலம் வெளியே ஒரு காலம் வைத்து மனிதன் வெள்ள பெருகும், அதாவது மனிதனால் செய்யப்பட்ட ஈட்டி கொடுவாங்க கச்சாயுதங்களாலும் கொள்ளக்கூடாதுன்னு வரவாங்க. இந்த பத்து நகத்தால் கொண்டு, அதாவது மார்பை கிழித்துக் கொண்டு, ஐந்தாவது வாமன அவதாரம், வாமன அவதாரம் எடுத்து மாமனி சக்கரவர்த்தி அதை மறிக்கிறேன், ஆறாவது கிரியாதாயகத்தில் ராம அவதாரம் எடுத்து, ராம அவதாரம் எடுத்து லங்கைக்கு சென்று ராவணன் மயில்ராவணன் கும்பகர்ணன் நிர்சித்து மேகநாதன் என்று சொல்லப்பட்ட அவனுடைய 70 வல்ல சேனையை மடித்து மூன்றாவது துவாபுரி யுகம் முடிந்தது. இந்த துவாபுரி யுகத்தில் நான் எப்படி